சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. குட் மார்னிங். ஹெட்லைன்ஸ் பாருங்க. டிஆர்டிஓ சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் நியூ ஜெனரேஷன் நியூக்ளியர் கேபபிள் மிசைல் அக்னி பி. ஸோ டிஆர்டிஓ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் கேபபிள் மிசைலான அக்னி பி சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ்ல இன்னைக்கு டிஆர்டிஓ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஆர்டிஓ ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இந்த ஆர்கனைசேஷன் எந்த மினிஸ்டருக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், அதாவது பினான்ஸ் மினிஸ்டர் யாரு? ராஜ்நாத் சிங் இருக்காரு இல்லையா, அவரோட மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இந்த டிஆர்டிஓ வரும். ஸோ இந்த டிஆர்டிஓவோட ஃபர்ஸ்ட் மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு இந்த மிலிட்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த மிசைல்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி முடிக்கணும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மிலிட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி டிஆர்டிஓல வந்துட்டு டெஸ்ட் பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே இந்தியன் மிலிட்ரியில எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த டிஆர்டிஓட மெயின் ஒர்க். இந்த டிஆர்டிஓ வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதாவது எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1958. ஓகேங்களா? 1958 இந்த டிஆர்டிஓவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நியூ டெல்லியில இருக்கு. ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. சேர்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி. ஓகேங்களா? எப்போ ஒரு ஆர்கனைசேஷனை நேம் நீங்க படிச்சீங்கனாலும், ஃபர்ஸ்ட் அது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு படிக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஆர்கனைசேஷனோட ஒர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அது எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர், அண்ட் தென் ஹெட் குவார்டர்ஸ், அண்ட் தென் சேர்பர்சன் யாருன்னு பாக்கணும். ஸோ இப்போ இந்த டிஆர்டிஓ வந்துட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். மெயின் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிசைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி அப்ரூவல் கொடுக்கறது. அண்ட் தென் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் 1958, ஹெட் குவார்டர்ஸ் நியூடெல்லி, சேர்மேன் டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. நெக்ஸ்ட் நியூஸ்ல, என்ஐஏ அண்ட் என்எஸ்ஜி ஃபைண்ட் நோ டெப்ரிஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் அட் ஜம்மு ஐஏஎஃப் பேஸ். அதாவது நேற்று இந்த நியூஸ் பார்த்துருந்தோம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஜம்மு ஸ்டேஷன்ல வந்துட்டு ட்ரோன்ஸ் த்ரெட் வந்து அலர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் நேம் பார்த்துருந்தோம், ஆர்கேஎஸ் பதௌரியா, அதாவது ராகேஷ் குமார் சிங் பதௌரியா அப்படின்னு படிச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன், அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, இவங்க ரெண்டு பேருமே இந்த ஜம்முவோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸை செக் பண்ணி அங்கே எந்த ஒரு ட்ரோன்ஸ் டெப்ரிஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸ் அப்படின்னா என்ன? நார்மல் ஏரோப்ளைன்ஸ்க்கும் இல்லை ஜெட்டுக்கும் அதுக்கும் இந்த ட்ரோன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இந்த ஏரோப்ளைன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுவும் ட்ரோன்ஸும் பக்கக்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஏரோப்ளைனை பொறுத்த வரைக்கும் அது வந்து மேனுவல், இது வந்து அன்மேனுவல்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு மேனுவல்னா பைலட்ன்ற ஒருத்தர் அங்கே வேணும் அதை வந்து மேனுவல் பண்ணுறதுக்கு. பட் ட்ரோனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அன்மேனுவல் மேனுவல் ஒர்க்குன்றது அங்கே எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணா மட்டும் போதும் ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல டெப்ரிஸ்ன்ற ஒரு வேர்ட் இருக்கா. டெப்ரிஸ்னா என்ன? டெப்ரிஸ் அப்படின்னா வேஸ்ட் ப்ராடக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? வேஸ்ட் ப்ராடக்ட் டெப்ரிஸ் அப்படின்னா வேஸ்ட் ப்ராடக்ட். இந்த இடத்துல எதனுடைய வேஸ்ட் ப்ராடக்ட்னா, ட்ரோன்ஸோட சின்ன சின்ன ஸ்கேட்டர் பீசஸ் கூட ஜம்முவோட ஏர்பேஸ்ல கிடையாது அப்படின்னு சொல்லி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் செக்யூரிட்டி கார்டும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஓகேங்களா? இவங்க எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது இந்தியாவோட மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் யாரு? அமித் ஷா. ஓகேங்களா? ஸோ அவரோட மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வருவாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுண்டர் டெரரிசம் அண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது ஆல் ஓவர் இந்தியாலையுமே சரி இந்த டெரரிசம் ஒழிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் இவங்க. இவங்களோட முக்கியமான ஒரு, அதாவது ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு டைரக்டாவே சரி எந்த ஸ்டேட்ல வேணாலும் சரி டெரரிசம் எதிர்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேயுமே போய் பர்மிஷன் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு கிடையாது. இவங்களுக்கு அப்ரூவல் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா, ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னா இவங்க டைரக்டா எந்த ஒரு ஸ்டேட்லயுமே சரி டெரரிசம் எதிர்த்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் இவங்களோட ஒர்க்.
நெக்ஸ்ட் தே எந்த இயர் எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை எஸ்டாப்லிஷ் பண்ண இயர் 2009 ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லியில் இருக்கு ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி நெக்ஸ்ட் சேர் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய் சி மோடி ஃபுல் நேம் யோகேஷ் சந்தர் மோடி ஓகேங்களா ஃபுல் நேம் யோகேஷ் சந்தர் மோடி திரும்பவும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே அவங்களோட மெயின் ஒர்க் என்னன்னா கவுண்டர் டெரரிசம் ஓகேங்களா நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் 2009 அண்ட் தென் ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி அண்ட் சீஃப் பர்சன் யாருன்னா ஒய் சி மோடி யோகேஷ் சந்தர் மோடி ஓகேங்களா கிளியரா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஓகேங்களா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கும் செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க இவங்களும் கவுண்டர் டெரரிசம் எதிர்த்துதான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இவங்களும் கவுண்டர் டெரரிசம் எதிர்த்துதான் பட் இவங்களோட ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றதுன்னா என்ன அந்த கேஸை பத்தின டீடைல்ஸோ இல்ல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளதான் இவங்களோட ஒர்க் பட் இவங்க வந்து டைரக்டா செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து டைரக்டா ஃபீல்டுலயே இறங்கி டெரரிஸ்டோட ஃபைட் பண்றவங்க தான் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல வந்துட்டு ஏதாவது பிரச்சனைனாலோ ஸோ ஃபர்ஸ்ட் யார் அனுப்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி போய் அங்கே நிற்பாங்க இவங்க டைரக்டா ஃபீல்டில் போய் ஃபைட் பண்றாங்க இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இவங்க டைரக்டா ஃபீல்டில் ஃபைட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஃபர்ஸ்ட் இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஓகேங்களா இவங்களும் வந்துட்டு டைரக்டா எந்த ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கிட்டயோ இல்ல கவர்னர் கிட்டயோ வந்துட்டு அப்ரூவல் வாங்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஓகேங்களா எந்த ஸ்டேட்ல வேணாலும் இவங்க டைரக்டா போய் இவங்க ப்ரொடெக்ஷனை கொடுக்கலாம் ஓகேங்களா யாரோட்ட அப்ரூவல் பண்ணா போதுன்னு பாத்தீங்கன்னா அஃபேர்ஸ் அதாவது ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அமித்ஷா இருக்காரு இல்லையா அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கினா மட்டும் போதும் ஓகேங்களா வேற எந்த ஸ்டேட் கவர்மெண்டோட அப்ரூவலும் இவங்களுக்கு தேவை கிடையாது நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு ஓகேங்களா எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழேனா ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்க ரெண்டாவது இவங்களோட ஒர்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்பாட்லயே போய் ஃபைட் பண்றதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் 1986 ஓகேங்களா எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் 1986 இந்த இயர்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஆக்ட் 1986ன்ற ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டுனே ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி அண்ட் சேர் பர்சன் யாருன்னா எம் ஏ கணபதி ஓகேங்களா எம் ஏ கணபதி இவர் ரீசெண்டா மார்ச் 2021ல தான் சேர் பர்சன் ஆயிருக்காரு ஓகேங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க அவரோட பேரை சேர் பர்சன் எம் ஏ கணபதி ஸோ திரும்ப ரீகால் பண்ணலாம் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னா ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஸோ இவங்களோட மெயின் ஒர்க் என்னன்னா டெரரிசமா ஒழிக்கிறது அட் த சேம் டைம் இவங்க ஸ்பாட்ல போய் ஃபைட் பண்ணுவாங்க ஸோ தேர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து பாத்தீங்கன்னா 1986 அண்ட் தென் ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி அண்ட் சேர் பர்சன் எம் ஏ கணபதி ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க 10-month டோசேஜ் கேப் பூஸ்ட் ஆன்டிபாடி சேஸ் ஆக்ஸ்போர்ட் ஸ்டடி ஆக்ஸ்போர்ட் வேக்சின் குரூப் இருக்காங்க ஸோ இவங்க வந்துட்டு ஆஸ்ட்ராஜெனிக்கா இந்த வேக்சினை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டடி பண்ணதில் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த வேக்சினை எடுத்த அடுத்த ஒரு 10 months அதாவது 44 to 45 weeks அப்புறம் ஸோ நம்ம அதாவது ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸோட லெவல் வந்துட்டு பல மடங்கு பூஸ்டப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் இந்த கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கல ஜஸ்ட் இந்த ஆக்ஸ்போர்ட் ஸ்டடி இந்த ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த வேக்சினோட நேம் நோட் பண்ணிக்கோங்க ஆஸ்ட்ராஜெனிக்கா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க கவர்மெண்ட் அன்வீல் 6.28 lakh crore ஸ்டிமுலஸ் போஸ்ட் கோவிட் அதாவது ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க கவர்மெண்ட் அன்வீல் 6.28 lakh crore ஸ்டிமுலஸ் போஸ்ட் செகண்ட் கோவிட் வேவ் அதாவது செகண்ட் கோவிட் வேவ்ல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு யாரு மீண்டு வர்றது அப்படின்னா இந்த இடத்துல கோவிட் 19னால பாதிக்கப்பட்ட நிறைய செக்டார்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு செக்டார்னா அது ஹெல்த் கேர் செக்டார்னு சொல்லுவாங்க ஸோ அந்த செக்டாரா இருக்கட்டும் அண்ட் நிறைய ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு இந்த செகண்ட் கோவிட் வேவ்ல ஸோ இதே எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்டப் கொடுக்குற விதமா ஸ்டிமுலஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கா ஸ்டிமுலஸ் அதாவது பூஸ்ட் என்கரேஜ்மெண்ட் ஒரு ட்ரிகர் பண்றது ஓகேங்களா இதுதான் ஸ்டிமுலஸ்க்கான மீனிங் ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி அந்த வீக்கெண்ட் செக்டார்ஸுக்காக 6.28 lakh crore வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒதுக்கியிருக்காங்க அதாவது நிர்மலா சீதாராமன் ஸோ நேற்று இந்த ரிலீஃப் மெஷர்ஸ் அவங்க வந்துட்டு ஸோ
அன்வீல் பண்ணாங்க. அன்வீல்னா இந்த இடத்துல என்னது, ரிவீல் பண்றது ஓகேங்களா, அன்கவர் ரிவீல் சொல்றது ஓகேங்களா. ஸோ அந்த ரிலீஃப் மெஷர்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 crore கிரெடிட் கேரண்டி ஃபார் நியூ அண்ட் ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் அவுட் சைட் மெட்ரோஸ். ஸோ மெட்ரோஸ்க்காக இந்த குரோர் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கேப் 7.95% அண்ட் தென் 15,000 crore ஃபார் த பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் டு ஆக்மெண்ட் பீடியாட்ரிக் கேர், ஐசியூ பெட்ஸ், ஆக்சிஜன் சப்ளை அண்ட் மெடிக்கல் பர்சனல். ஸோ இதெல்லாமே வந்து ஹெல்த்துக்காக வரும். அண்ட் தென் பாங் ஃபார் கோவிட் ஹிட் செக்டார்ஸ். ஸோ ரொம்ப ஹிட் கோவிடால பாதிக்கப்பட்ட செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakh crore இருக்கும். அண்ட் தென் கேரண்டிஸ் அண்ட் கன்செஷனல் கிரெடிட் ஃபார் சம் செக்டார்ஸ், ஸோ அவங்களுக்கு 60,000 crore. அண்ட் இந்த சிறு தொழில் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஸ்மால் போரோவர்ஸ், ஸோ கிட்டத்தட்ட 25 lakh ஸ்மால் போரோவர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,500 crore மைக்ரோ ஃபினான்ஸ் ஃபர்ம்ஸ் மூலயமா வந்துட்டு கொடுக்க போறாங்க லோனாவே ஓகேங்களா. இது மூலயமா 25 lakh ஸ்மால் பாரோவர்ஸ் வந்து பயனடைவாங்க. ஸோ அதுதான் அங்க அர்த்தம். அண்ட் தென் ஃப்ரெஷ் லோன்ஸ் டு ஓவர் 11,000 டூரிசம் ஏஜென்ட்ஸ் அண்ட் கைட்ஸ் டு ரிசியூம் ஒர்க். அண்ட் தென் இபிஎஃப் சாப்ஸ் ஃபார் நியூ ஜாப்ஸ் வித் சாலரிஸ் லெஸ் தென் 15,000 பெர் மந்த் எக்ஸ்டெண்டட் டில் மார்ச் 2022. அண்ட் தென் ப்ரீ டூரிஸ்ட் விசாஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 lakh விசிட்டர்ஸ், அதாவது இந்தியாவுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 lakh விசிட்டர்ஸ்க்கு ஃப்ரீ டூரிசம் விசாஸ் வந்து கொடுக்க போறாங்களாமா. ஸோ இதுதான் அந்த ரிலீஃப் மெஷர்ஸ். ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் எ கேஸ் ஆஃப் நோ கேஸ் ஓகேங்களா. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா, லட்சத்தீவ்ல இருக்கக்கூடிய ஒரு பிலிம் மேக்கர், அவங்க பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐஷா சுல்தானா. இவங்க வந்துட்டு ஒரு டிவி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, அதாவது டிவியில இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க இல்லையா, அங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மோடி கவர்மெண்ட் வந்துட்டு கோவிட் அதாவது கொரோனா வைரஸை ஒரு பயோ வெப்பனா வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து வைரஸா வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐஷா சுல்தானா, இவங்க ஒரு முஸ்லிம் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னதுனால இவங்க மேல வந்துட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க வந்துட்டு நிறைய கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்துட்டு இவங்க ஒரு முஸ்லீம்ன்றதுனாலதான் இவங்க மேல இவ்வளவு பெரிய இந்த கேஸ் எல்லாம் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க மேல இப்படி ஆக்ஷன் எடுத்ததுனால அங்க இருக்கக்கூடிய லட்சத்தீவ்ல இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸே நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட போஸ்டர் ரிசைன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆன்கோயிங் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ இதுல வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம் ரிலேட்டடா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஒரு நிறைய லீடர்ஸ் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வர காரணத்தினால இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல வந்துருக்கு ஓகேங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நியூஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் எடிட்டோரியல பாருங்களேன், வார் ஆஃப் வேர்ட்ஸ். இது வந்துட்டு பாஸ்ட் 1 week அங்கங்க நியூஸா வந்துட்டு இருந்தது, இப்போ எடிட்டோரியல்லே வந்துருச்சு ஓகேங்களா. படிச்சிருப்பீங்க நீங்களே, வார் ஆஃப் வேர்ட்ஸ், கவர்மெண்ட் சுட் ரெக்யூர் ட்விட்டர் டு ஃபாலோ ரூல்ஸ் பட் நாட் பி விண்டிக்டிவ் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு, ரவிசங்கர் பிரசாத். ஸோ இவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரோட அக்கௌண்ட்டை வந்துட்டு ட்விட்டர் வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஃபார் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்கு தான் ஓகேங்களா. ஸோ பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாக் பண்ணதுல இருந்து இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாவே அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கல, பட் வந்துட்டு இந்த டிவி சேனல்ஸா இருக்கட்டும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு ட்விட்டர் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து திரும்ப அக்கௌண்ட் பிளாக் பண்ணதை வந்து திரும்ப நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு, ஓப்பன் பண்ண மாட்டோம், அன்பிளாக்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கிறாரு, ட்விட்டருக்கு வந்துட்டு நீங்க ஒரு ரூல்ஸ் செட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மாத்தி 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 ட்விட்டர் ஒன்று சொல்ல, பதிலுக்கு ரவிசங்கர் பிரசாத் வந்துட்டு ஒன்று சொல்றேன்னு வார் ஆஃப் வேர்ட்ஸ் அதுதான் அங்க சொல்றாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விண்டிக்டிவ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கா, விண்டிக்டிவ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. விண்டிக்டிவ்னா ரிவெஞ்ச்ஃபுல் இல்லைன்னா வெஞ்சன்ஸ், பழி வாங்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் விண்டிக்டிவ் அப்படின்னா ரிவெஞ்ச் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க விண்டிக்டிவ். இது வந்துட்டு எதனால இவ்வளவு பெருசா பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு ஐடி மினிஸ்டர் வந்துட்டு இப்படி மாத்தி மாத்தி பேசுறது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசல் வேர்ப் ஒன்று இருக்கு, இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரஃபிள்டு இட்ஸ் ஃபெதர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. ரஃபிள்டு இட்ஸ் ஃபெதர்ஸ், ரஃபிள்டு இட்ஸ் ஃபெதர்ஸ் அப்படின்னா டு மேக் சம் ஒன் ஃபீல் வர்ரீடு, டு மேக் சம் ஒன் ஃபீலிங் வர்ரீடு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, பர்டிகுலர்லி ஷேரிங் த கிளிப்ஸ் ஆஃப் த மை இன்டர்வியூஸ் டு டிவி சேனல்ஸ் அண்ட் இட்ஸ் பவர்ஃபுல் இம்பாக்ட் ஹாவ் clearly ruffled its feathers. So,
ruffled expression என்ன சொன்னா to some to make someone feeling worried. ஸோ இந்த டிவி சேனல்ஸும் சரி அதனுடைய இம்பாக்ட் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்த இவ்வளோ பெருசா வந்து வரி பண்ண வைக்கிது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு வேர்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஃப்ரேசல் வேர்ப் பார்த்துருக்கோம் அண்ட் தென் ஒரு வெக்கேப் பார்த்துருக்கோம். என்னது விண்டிக்டிவ் அப்படின்னா ரிவெஞ்ச்ஃபுல் அண்ட் தென் ரஃபிள்ட் இட்ஸ் வெதர்ஸ் அப்படின்னா டு மேக் சம் ஒன் ஃபீல் வரி. இது ரெண்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுமே இன்னைக்கு எடிட்டோரியல் இருக்கிறது வெறும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. பட் இந்த வக்கேப் ஃப்ரேசல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயமா இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அதனால எடிட்டோரியலில் வந்திருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. நியூக்ளியர் கேபபிள் அக்டிபி மிசைல் டெஸ்ட் ஃபயர்ட். ஸோ ஹெட்லைன்ஸில் பார்த்தோம் இல்லையா அதே நியூஸ் தான். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அக்னி பீன்ற ஒரு மிசைலை சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஓகேங்களா. இதனுடைய ரேஞ்ச் அதாவது அந்த மிசைலோட ரேஞ்ச் கேபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1000 to 2000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் இதை எங்கே டெஸ்ட் ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் லேண்ட் பலசோர் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஒடிஷா ஓகேங்களா. ஒடிஷாவில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டில் வந்துட்டு இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஓகேங்களா. எங்கள் ஸ்டேட்லன்னு நோட் பண்ணிக்கோங்க ஒடிஷா. அண்ட் தென் இந்த மிசைலோட ரேஞ்ச் 1000 to 2000 கிலோமீட்டர் ஓகேங்களா. அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. பி சைனா செலக்டட் ஃபார் 2021 ஃபுக்குவோக்கா கிராண்ட் ப்ரைஸ் ஓகேங்களா. இந்த ஃபுக்குவோக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டியோட நேம் ஓகேங்களா. ஃபுக்குவோக்கா அப்படின்றது. ஸோ இங்க வந்து பாருங்க நோட்டட் ஜேர்னலிஸ்ட் பி சைனாத் ஹாஸ் பீன் செலக்டட் அஸ் ஒன் ஆஃப் த 3 ரெசிபியன்ஸ் ஆஃப் ஃபுக்குவோக்கா பிரைஸ் ஃபார் 2021. ஸோ பி சைனாத்துக்கு வந்து என்ன அவார்ட் கொடுத்துருப்பாங்கன்னா வில் ரிசீவ் த கிராண்ட் பிரைஸ் ஆஃப் த ஃபுக்குவோக்கா பிரைஸ் ஓகேங்களா. ஃபுக்குவோக்கா பிரைஸ்லயே கிராண்ட் பிரைஸ்ன்னு ஒரு ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த கேட்டகரியில வந்துட்டு பாத்தீங்கன்னா பி சைனாத்ன்ற ஒரு செலக்ட் ஆயிருப்பார் ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் அகாடமிக் ப்ரைஸ் அகாடமிக் ப்ரைஸ்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கு. அண்ட் தென் தேர்ட் ஒன் ப்ரைஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸ், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ப்ரைஸ், அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். ஸோ இதில் கிராண்ட் ப்ரைஸில் வந்து வந்துட்டு யார் செலக்ட் ஆயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா பி சைனாத் அப்படின்றவரு. அண்ட் தென் அகாடமிக் ப்ரைஸ் வந்துட்டு யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷிமோட்டோ மியோ கிஷிமோட்டோ மியோ ஆஃப் ஜப்பான். ஸோ இவருக்கு வந்துட்டு அகாடமிக் ப்ரைஸ் போகுது. அண்ட் தென் ப்ரைஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு உண்டான அந்த கேட்டகரியில் யார் வின் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர் ஓகேங்களா. ஒரு ஃபிலிம் மேக்கரான பிரப்தாயூன் ஆஃப் தாய்லாந்து தாய்லாண்டை சேர்ந்த ஒரு ஃபிலிம் மேக்கர் பிரப்தாயூன் அவர் வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ மொத்தம் மூணு கேட்டகரி, ஒன்று கிராண்ட் ப்ரைஸ், அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்துட்டு அகாடமிக் ப்ரைஸ், அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு ப்ரைஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். கிராண்ட் ப்ரைஸ் வந்துட்டு பி சைனாத் வின் பண்ணியிருப்பாரு, அண்ட் அகாடமிக் ப்ரைஸ் வந்துட்டு கிஷிமோட்டோ மியோ வின் பண்ணியிருப்பாரு ஜப்பானை சேர்ந்தவர், அண்ட் தென் தேர்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் தாய்லாந்தை சேர்ந்த ஒரு ஃபிலிம் மேக்கர் பிரப்தாயூன் வின் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. மூணு கேட்டகரி அண்ட் மூணு நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுக்குவோக்கா கிராண்ட் ப்ரைஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இந்தியா எட்ஜஸ் ஹெட் ஆஃப் யூஎஸ் இன் டோட்டல் ஜாப்ஸ். 323.64 million வேக்சினேட்டட் அஸ் ஆன் மண்டே. மகாராஷ்டிரா யூபி லீட் அமாங் த ஸ்டேட்ஸ். ஸோ யூஎஸ்ஐ விட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இப்போ வந்துட்டு அதிகமான கோவிட் வேக்சின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்களாமா. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனாக்குலேஷன், நேற்று இந்த வேர்டு பார்த்துருந்தோமா, இனாக்குலேஷன் அப்படின்னா வேக்சினேட் இன்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ வேக்சின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அரவுண்ட் 28.6% ஆஃப் இந்தியாஸ் அடல்ட் பாப்புலேஷன் ஹஸ் ரிசீவ்ட் அட்லீஸ்ட் ஒன் டோஸ் ஆஃப் கோவிட் 19 வேக்சின் டில் 8 PM ஆன் ஃப்ரைடே. த மேப் ஷோஸ் த ஸ்டேட் வைஸ் ஃபிகர்ஸ். ஸோ ஸ்டேட் வைஸ் வந்துட்டு இது வந்து அடல்ட்ஸ் தான் முக்கியமாக இந்த மேப்ல வந்து இந்த சார்ட்ல எதை பற்றி காட்டுறாங்க அப்படின்னா அடல்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு வேக்சினேட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஷட்ஸ் அமிட் வைரஸ் சர்ஜ் மைக்ரன்ஸ் எக்ஸோடஸ் பிகின். அதாவது பங்களாதேஷ்லயுமே இப்ப வைரஸோட கோவிட் 19 வைரஸ் கேஸஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதனால இப்போ அங்கேயுமே வந்துட்டு லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மைக்ரன்ஸ் எல்லாருமே அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வக்கேப் வைஸ் பார்ப்போம். அமிட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கா. அமிட்னா என்னன்னா சரௌண்டட் பை. ஸோ இப்ப நம்மளை சுத்தி என்ன ஆயிட்டு இருக்கு,
வைரஸோட கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் பங்களாதேஷ்ல இப்போ அங்க இருக்கக்கூடிய கண்டிஷன் படி அங்க வைரஸ் வந்து சுத்தி இன்க்ரீஸ் ஆயிட்டு அமிட்னா சரௌண்டட் பை. நெக்ஸ்ட் எக்ஸோடஸ் பிகின்ஸ் அப்படின்னு இருக்கா. எக்ஸோடஸ்னா என்ன? ஸோ மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது புலம்பெயர் தொழிலாளிகள் அப்படின்னா சொல்லுவாங்களே தொழிலாளர்கள், ஸோ அவங்க எல்லாருமே இப்போ அவங்க சொந்த ஊருக்கு திரும்ப போயிட்டு இருக்காங்க. அதாவது டிபார்ச்சர், எ மாஸ் டிபார்ச்சர் ஆஃப் பீப்புள் எக்ஸோடஸ் அப்படின்னா நார்மலா கொஞ்சம் பேர் போறாங்க அப்படின்னா அது டிபார்ச்சர்னே சொல்லியிருப்பாங்க. ஏன் எக்ஸோடஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க இங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்துட்டு திரும்ப சொந்த ஊருக்கு கிளம்பி போறாங்க. ஸோ எ மாஸ் டிபார்ச்சர் ஆஃப் பீப்புள் ஓகேங்களா. அமிட்னா சரௌண்டட் பை, எக்ஸோடஸ்னா எ மாஸ் டிபார்ச்சர் ஆஃப் பீப்புள். இந்த ரெண்டு வேர்டையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஈரான், எகிப்த் அண்ட் ஜார்டன் ஹோல்டு சம்மிட் ஓகேங்களா. என்ன பாத்தீங்க அப்படின்னா எகிப்த், ஜார்டன் அண்ட் ஈராக் இவங்க மூணு பேருமே வந்துட்டு ஒரு ட்ரை பார்ட்டைட் சம்மிட் ஓகேங்களா, ட்ரை பார்ட்டைட் சம்மிட் ஒன்று சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காகனு பாத்தீங்கன்னா டு போல்ஸ்டர் செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன், டு போல்ஸ்டர் செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மூணு கண்ட்ரீஸுமே வந்துட்டு ஒரு சம்மிட் சைன் பண்றாங்க ஓகேங்களா. நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரை பார்ட்டைட் சம்மிட். இது எந்த மூணு கண்ட்ரீஸ் இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஜிப்ட், ஈரான் அண்ட் ஜார்டன். நெக்ஸ்ட் இன் பிரீஃப்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. நெல்லி கோடா வின்ஸ் WPGA டைட்டில், ரைசஸ் டு வேர்ல்ட் நம்பர் 1. நெல்லி கோடா இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா விமன்ஸ் ப்ரொஃபஷனல் கோல்ஃப் அசோசியேஷன் ஓகேங்களா, இது ஒரு கோல்ஃப் சாம்பியன்ஷிப். ஸோ இவங்க ஒரு கோல்ஃப் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, விமன்ஸ் ஈவெண்ட்ல நெல்லி கோடா அப்படின்றவங்க. ஸோ இது வின் பண்ணது மூலயமா வந்துட்டு வேர்ல்டே நம்பர் 1 கோல்ஃப் சாம்பியனா வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டு கேப்சர் த ஃபர்ஸ்ட் மேஜர் டைட்டில், இவங்களோட ஃபர்ஸ்ட் மேஜர் டைட்டிலே இதுதான், அண்ட் பிகம் த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் சின்ஸ் 2014 டு பி வேர்ல்டு நம்பர் 1 ஓகேங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரிட்டன் டு இயர் 19 அண்டர். ஸோ இவங்க யாரை பீட் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க அவங்களோட நேமும் இங்கே இருக்கு, லிசர்டே சாலாஸ். ஸோ இவங்கள பீட் பண்ணி தான் வின் பண்ணியிருப்பாங்க நெல்லி கோடா விமன்ஸ் பிஜிஏ சாம்பியன்ஷிப் ஓகேங்களா. இது ஒரு கோல்ஃப் சாம்பியன்ஷிப் ஓகேங்களா. அண்ட் தென் ஸோ இந்த நியூஸ் பார்ப்போம். ஷூட்டிங் வேர்ல்டு கப் ஓகேங்களா, நேத்து ரெண்டு வேர்ல்டு கப்ஸ் பத்தி பார்த்தோம். ஒன்னு யூரோ 2020 அண்ட் தென் ஆர்ச்சரி வேர்ல்டு கப். யூரோ 2020 வந்து டென்மார்க்ல நடக்குதுன்னு பாத்துருந்தோம், ஆர்ச்சரி வேர்ல்டு கப் பாரிஸ் லுசர்னில் நடக்குதுன்னு பாத்துருந்தோம். ஸோ அப்போ தென் தேர்ட் ஒன் ஷூட்டிங் வேர்ல்டு கப். ஷூட்டிங் வேர்ல்டு கப் வந்துட்டு எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோஷியால நடக்குது ஓகேங்களா. குரோஷியா இங்க இருக்கு பாருங்க, குரோஷியால நடக்குது ஷூட்டிங் வேர்ல்டு கப். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏசியன் கேம்ஸ்ல எல்லாத்துலயுமே வேர்ல்டு கப் வின் பண்ணியிருந்த, கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்த ராகி சர்னோபட் அவங்க தான் இந்த ஷூட்டிங் வேர்ல்டு கப்லயுமே வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஈவெண்ட்லன்னு பாத்தீங்கன்னா பிஸ்டல் ஈவெண்ட்ல, 25 meter பிஸ்டல் ஈவெண்ட்ல கோல்டு வின் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இவங்க நேமை நோட் பண்ணிக்கோங்க, ராகி சர்னோபட், ராகி சர்னோபட். ஸோ இவங்க கோல்டு வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் சில்வர் வந்து பாத்தீங்கன்னா மெத்தில்டே லெமோலே, ஸோ சில்வர் வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பிரான்ஸ் வந்துட்டு விட்டாலினா வின் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இவங்க மூணு பேரோட நேமையும் நோட் பண்ணிக்கோங்க, கோல்டு சில்வர் அண்ட் தென் பிரான்ஸ். கோல்டு வந்துட்டு ரஹி சர்னோபட், அண்ட் தென் சில்வர் வந்துட்டு மெத்தில்டே லெமோலி, அண்ட் தென் விட்டாலினா பட்சாரா கினா இவங்க மூணு பேருமே வந்துட்டு வின் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இது எங்க நடக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஷூட்டிங் வேர்ல்டு கப் வந்துட்டு குரோஷியால நடக்குது. ஸோ நேற்று பார்த்தோம் இல்லையா ஆர்ச்சரி வேர்ல்டு கப், ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஈவெண்ட் வந்துட்டு எங்கே நடக்குதுன்னு லுசானே பாரிஸில் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இதில் நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா தீபிகா, அங்கிதா, கோமாலிகா இவங்க மூணு பேருமே ட்ரையோ ஈவெண்ட்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். அண்ட் யாரை பீட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம், அமெரிக்காவை சேர்ந்து மூணு பேர் பீட் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ். ஸோ மூணு பேருமே ட்ரையோ ஈவெண்ட்ல வின் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸை வச்சு பார்க்கும்போது தீபிகா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கும் ஓகேங்களா. பாரிஸ் நடந்த இந்த ஆர்ச்சரி வேர்ல்டு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு ரேங்க் ஒன்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு தீபிகா தான் ஓகேங்களா. இவங்க பேரை நோட் பண்ணிக்கோங்க, தீபிகா குமாரி தான் இப்போ நம்பர் 1 ஆர்ச்சரி பிளேயர் இன் இந்தியா ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்த மூணு ஆர்கனைசேஷனோட நேம்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் அதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, வெக்கேட்ஸ் அண்ட் தென் அந்த ஒரு பிரேசல் வேர்ப் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான், தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.